வணக்கம். நிஃப்டி நிஃப்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட் சார்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கால் வந்து பை கால், அந்த பை கால்ன்றனால கேண்டில்ஸ்லாம் க்ரீன் கலரில் ட்ரேடிங் போகுது. இப்போ பை கால்லேருந்து செல் காலாக சேஞ்ச் ஆனனால நமக்கு கேண்டிலுடைய கலர் ரெட் கலராக சேஞ்ச் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் ஆக்சுவலி இப்போ மார்னிங் வந்து 10:30 ஆகுது. 14:11 செல் கால் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸில் 10 பாயிண்டில் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ செல் கால் இப்போ 14:420 ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ப்ரீவியஸாக வந்தது பை கால், அது டே க்ளோசிங்கில் வந்துச்சு. ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கில் பை கால் வந்தபடி மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால். ஸோ ப்ரீவியஸ் டே வந்தது டோட்டலாக 2 கால் தான். செல் கால் வந்து ஆக்சுவலி மார்க்கெட் ஓப்பன் ஆன செகண்ட் கேண்டில்லே வந்துருச்சு, செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு 2 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் இருந்துட்டு மார்க்கெட் அன்னைக்கு டவுன் வந்தது, ஃபுல் டே இருந்துச்சு. மார்க்கெட்னுடைய டே க்ளோசிங் அப்போ செல் கால் வந்து பை காலாக சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் செல் கால் வந்து இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. ஸோ இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா 14:411 வந்திருக்கு. நேற்று மார்க்கெட் ஃபுல் டவுன், அது காரணம் வந்து நியூஸஸ் பார்த்தீங்கன்னா லாக்டவுன், இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்டில் லாக்டவுன் போட்டாங்க, கோவிட் வேக்சின் வந்து பத்தலை அப்படின்ற மாதிரியும் நிறையா ரிப்போர்ட் வந்தனால மார்க்கெட் ரொம்பவே வந்து ஆக்சுவலி நேற்று டவுனில் இருந்துச்சு. சென்செக்ஸ் அதெல்லாம் 1000 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து நேற்று இந்த காரணத்தினால தான் ரொம்ப டவுனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து நேற்று ஃபினிஷிங்கில் ரெக்கவரி கொடுத்துச்சு. ஸோ அதனால் பை காலாக வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக செல் கால் வந்தது இப்போ 10:30 தான். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில்ஸ் நோட் பண்ணையில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டிலுடைய கலர் எல்லாமே க்ரீன் கலரில் வரும். அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ்னுடைய கலர் எல்லாமே ரெட் கலரில் வரும். உங்களுக்கு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும்போதே பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட், டார்கெட் என்னென்ன, ஸ்டாப்லாஸ் என்னென்னு வந்துடும். செல் பண்ணலானாலும் அதே தான். ஸோ இது உங்களுக்கு ட்ரெண்ட் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ட்ரெண்டு வந்து உங்களுக்கு இப்போ ட்ரெண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா கேண்டில்ஸுடைய கலரை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். டவுன் ட்ரெண்ட்னா ரெட் கலர், அப் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர். கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களுக்கு சொல்லிடும் என்ன பாயிண்டில் டார்கெட் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப்லாஸ் என்ன, என்ன பாயிண்டில் பைசல் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ கூட நமக்கு அப்படி தான், செல் கால் வந்ததும் 14:411 வந்துட்டு அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போய்கிட்டுருக்கு. டைம் இப்போ ஒரு 10:33 ஆகுது. இது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டார்கெட் ரீச் அவுட் ஆகுதா இல்லை ஸ்டாப்லாஸான்ட்டு. ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அது எப்படி மூவ் பண்ணுது, அதாவது எப்படி ஒரு கால் ஜென்ரேட் ஆகுது, எப்படி ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத லைவ் மார்க்கெட்டில் ஷோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு லைவில் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ செல் கால் வந்துட்டு இப்போ நமக்கு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் டவுனில் இறங்கிட்டுருக்கு. 14:400 ரேஞ்ச் வரைக்கும் இப்போ ட்ரேடிங் போய்கிட்டுருக்கு. செல் கால் வந்ததுலேருந்து ஒரு 10 பாயிண்ட் டவுன்ஸில் ட்ரேடிங் போகுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:15 ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு செல் கால் வந்தது இப்போதைக்கு டார்கெட் 1 கிட்டக்க ட்ரேடிங் போய்கிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு இந்த டார்கெட் கிட்டக்க வர்றதுக்கே. டைம் ஒரு 10:55 பார்த்தீங்கன்னா 14,375 நமக்கு வந்து 380 பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி ஒரு 10:55 கொடுத்துச்சு. அந்த 30 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அகெயின் ஒரு ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க க்ளோசிங்கில் வருது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது. 14:360 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுனில் இறங்கியிருக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால் வந்து ஜென்ரேட் பண்ணுது. இந்த சார்ட் வந்து ஜென்ரேட் பண்ண கால்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி தான் உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் ஆகுது. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன, கால்ஸ் என்ன, டார்கெட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ டெய்லி ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் தான் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன கால்ஸ்ன்ட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ லைவ் மார்க்கெட்டில் ஓடுற சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன்னு சொல்லிட்டு கேண்டில்ஸ் வந்து மாற்றி மாற்றி வரும். இதில் உங்களுக்கு எப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்கினா ரெட் கலரில் வரும், ஏறுனா ரைஸ் ஆனால் அப் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலரில் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி இதை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ செல் கால் வந்தது நமக்கு 10:30, டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணது 11:15. இப்படி தான் இன்றைக்கி ட்ரேடிங் வந்து செல் காலுக்கு போச்சு. என்னுடைய செல் கால் பார்த்தீங்கன்னா பை காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ பை கால் சேஞ்ச் ஆனது ஒரு 12:30 அப்புறமா. அது வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் நிஃப்டி செல்லிங் ட்ரெண்டில் இருந்தது, பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. சேஞ்ச் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பை கால் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போயிருக்கு. 14,389.80 தான் பை கால் வந்திருக்கு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போய்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் மார்க்கெட் கொஞ்சம் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது ஃபஸ்ட் கேண்டில் நமக்கு பை கேண்டில்னு சொல்லி வந்துச்சுல இந்த க்ரீன் கலரில், அந்த கேண்டிலுடைய ஹையை வந்து இப்போ தான் வந்து ரீச் அவுட் ஆகுது.
ஸோ நமக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா 14,425.80. ஸோ நமக்கு இப்போ பைக்கால் வந்த ரேஞ்சில் தான் இன்னும் ட்ரேடிங் போது ஒரு 10 மினிட்ஸாக. நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து டார்கெட் எப்படி ரீச் அவுட் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்டுன்னு ஒன்று டக்குன்னு உங்களுக்கு கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் ஆயிடுது. அதே மாதிரி கால் சேனலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ டெய்லி ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி என்ன கால்ஸு, மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு இப்போ என்ன அப்படின்றத நீங்கள் ஓப்பன் பண்ணாலே பார்த்துக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:48 ஆகுது. மார்க்கெட் 14,410 அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது. ஸோ இப்போ நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ 426 வரைக்கும் இப்போ ட்ரேடிங் போயிருக்கு. ஸோ இப்படி தான் நமக்கு பைக்கால் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நமக்கு பைக்கால் வந்தது 12:30. ஸோ டார்கெட் அச்சீவ் பண்ணது 12:48. அப்போ அதுக்கு ப்ரீவியஸ் செல் கால் இது நம்ம லைவ் மார்க்கெட்டில் இப்போ தான் பார்த்தோம். 10:30 வந்துட்டு 11:15 வரைக்கும் ட்ரேடிங் போச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் பைக்கால் பட் ஆனால் அது ப்ரீவியஸ் டே வந்தது. ஸோ அது ஒரு மார்க்கெட் க்ளோசிங்கில் வந்துட்டு மார்க்கெட் ஃபினிஷ் ஆச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால், அது ஓப்பனிங்கில் மார்க்கெட் வந்து செல் கால் வந்துச்சு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது, டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் ஆகுது. லைவ் மார்க்கெட்டில் டெய்லி நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு ட்ரெண்ட் என்ன, கால்ஸ் என்ன, இப்போ மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் வந்து டெய்லி நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் அவேல உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ஏறும்போது கீழே போயிட்டு நல்லா ஒரு ரைஸ் ஆகுது, எல்லாமே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா பைக்கால் கொடுக்கும், கேண்டில்ஸ் எல்லாம் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆயிரும். அதே மார்க்கெட் ஏறிட்டு ரைஸ் ஆகிட்டு அங்கேருந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி டவுன் ட்ரெண்ட் ஆகுது, உங்களுக்கு வந்து செல்லிங் ட்ரெண்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு செல் கால் கொடுத்துரும். அதே மாதிரி டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்னென்ட்டு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஒவ்வொரு தடையும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு கால்ஸ் வந்து கிடைக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நிஃப்டி 14,400 புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10:50 போல் பைக்கால் வந்திருக்கு 272. பட் ஆனால் நமக்கு ஃப்யூச்சரில் பைக்கால் வந்தது 10:35. அந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 260 வரும். பட் நமக்கு இதில் பைக்காலாக சேஞ்ச் ஆனது 270 தான். ஸோ நம்ம இது வந்து ஃப்யூச்சரை பேஸ் பண்ணியும் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இது நமக்கு கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால தான் ஆப்ஷனில் கொஞ்சம் லேட்டாக வந்து கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. பட் ஆனால் இதுலேயும் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 272க்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் வந்திருக்கு 10:50 போல். 272க்கு வந்த பைக்கால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 262 வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் டவுன் வந்திருக்கு. டவுன் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 302 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு பைக்கால் ஓப்பன் ஆகிட்டு நிஃப்டி 14,400 புட் ஆப்ஷனில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பைக்கால் வந்து நமக்கு செல் காலாக சேஞ்ச் ஆகுது. இதே கால் ஆப்ஷன் அப்படியே நீங்கள் 14,400 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது நமக்கு பைக்காலாக நேரம் மாறி இருக்கும். பைக்காலாக வேணும்னு நினச்சிங்கன்னா புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ அது மூலிமா உங்களால் ஈஸியாக டார்கெட்ஸை ரீச் அவுட் பண்ண முடியும். அட் த மணியில் ரொம்பவே நல்ல ப்ராஃபிட்ஸ் உங்களால் ஈஸியாக புக் பண்ண முடியும். சிக்னல் ஜெனரேட்டர் உங்களுக்கு ஆப்ஷனில் ஒர்க் அவுட் ஆகுது. இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே உங்களுக்கு தேவையான கால்ஸை பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.